அண்மையில் நான்கு பேரின் உயிரை பறித்த தொப்பூர் கணவாய் என்ற இடத்தில் இதற்கு முன்பு நடந்த பதற வைக்கும் பல்வேறு விபத்துகளின் சிசிடிவி காட்சிகளே இவை. கேரள மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களையும் பெங்களூரு மற்றும் வட மாநிலங்களையும் இணைக்கும் பிரதான தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒன்று இந்த தொப்பூர் கணவாய். இந்த பாதை 6 கிலோமீட்டர் மலைப்பாதையை உள்ளடக்கியது. இதன் ஒரு பகுதி, அதாவது சேலத்தில் இருந்து தருமபுரி செல்லும் சாலை சற்று மேலாக உள்ளதால் விபத்துக்கள் அதிகம் ஏற்படுவதில்லை. அதே சமயம் மற்றொரு பகுதியான தருமபுரியில் இருந்து சேலம் நோக்கிச் செல்லும் சாலை வளைவுகள் மிகுந்ததாகவும் தாழ்வாகவும் உள்ளது. இதன் விளைவாக இதுவரை 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு யவனாக மாறியுள்ளது. ரொம்ப இறக்கம், டர்னு ஜாஸ்தி, ஆனால் பிரேக் நிற்கிறதில்ல வண்டி. வீல் ட்ரம்மெல்லாம் ஹீட் ஆகிடுச்சுன்னா வண்டி பிரேக் நிற்காது. வீல் புகை தள்ளிடுச்சு அப்படின்னா அதனால் வண்டி பிரேக் நிற்காது. அதை பார்த்துக்கு அதனால தான் வந்துடுது வண்டி. அதனால தான் ஆக்சிடென்ட்டு ஜாஸ்தி ஆகுது. இது ரோடோட பிரச்சனை தானே. ஃபுல்லாக அமைப்பு ஃபுல்லாக இறக்கம், அதாவது ரோடு தெரியாதவங்க நிறைய பேர் இந்த இடத்துல வர்றாங்க. ரோடு டைப் இந்த டைப்பு வந்து அவங்களுக்கு என்ன டைப்பு நார்மல் டைப்புன்னு நினச்சே தான் வேகமாக வர்றாங்க. இறக்கம் ஃபுல்லாக இறக்கமாக இருக்கா, அவங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது வண்டியை. இந்த சாலையின் இரு மார்க்கத்திலும் நாள் ஒன்றுக்கு 40,000 வாகனங்கள் கடந்து செல்கின்றன. குறிப்பாக 10,000க்கும் மேற்பட்ட கனரக சரக்கு வாகனங்களின் பிரதான சாலையாக உள்ளது. இந்நிலையில் புதன்கிழமை மாலை பெங்களூருவில் இருந்து அரிசி மூட்டை ஏற்றி வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற 2 லாரிகள் மற்றும் ஒரு காரின் மீது மோதி தீப்பற்றியது. இதில் ஒரு லாரி இரட்டை பாலத்தின் நடுவே கீழே விழுந்து சேதமடைந்தது. கார் சுக்கு நூறான நிலையில் அதில் பயணித்த 4 பேரும் உயிரிழந்தனர். தொடர்ந்து காவு வாங்கும் இந்த இடத்தில் கடந்த 13 ஆண்டுகளில் மட்டும் 254 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,270 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். 2019 ஆண்டில் மட்டும் 23 பேர் உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் இந்த எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் 18 குறைந்தது. பெட்ரோல் மற்றும் டீசலை சேமிப்பதற்காக தாழ்வான சாலையில் கியரில் வாகனங்களை இயக்காமல் நியூட்ரலில் ஓட்டுநர்கள் இயக்குவதே இந்த விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய இந்த 6 கிலோமீட்டர் அளவிலான மலைப்பாதையில் சுமார் 775 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட சாலை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பணி விரைவாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். தேர்தல் அடுத்த மாதம் தேர்தல் அறிவித்தால் பாராளுமன்ற தேர்தல் அப்படியே இன்னும் 6 மாதம் தள்ளி போய்விடும். அந்த தேர்தல் தேதி அறிவிக்கதற்கு முன்பு அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே நிம்மதி பெருமூச்சு விட வைத்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து செய்தியாளர் சுகுமார்.